Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு 50 கேமர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் அதாவது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம கியான் கேமிங், அதாவது பார்த்தீங்கன்னா கேமிங்லேயே பார்த்திங்கன்னா 1 கோடி சப்ஸ்கிரைபர், அதாவது பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருங்க ஒரு சப்ஸ்கிரைபருங்க, ஓகேவா? ஆனால் அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஹேக் ஆனிச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் எப்படி ஹேக் ஆனிச்சு அப்படின்னு பார்க்க போகிறது கிடையாது. உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேக் ஆறாமல் எப்படி பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா செக்யூராக வச்சுக்கிறது, சேஃபாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் அந்த பாஸ்வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எப்படி பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கிறது, அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஓகேவா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Top 10 தமிழ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஓகே, 1.5 மில்லியன் அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் செய்யப்பட்டிருங்க, ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் நடக்குதுன்னா நம்ம இது தாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற டிப்ஸ், ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயிலால் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் அப்படின்னு இருக்குன்னா தமிழ் டெக் அண்ட் ஜிமெயில் ஆகிட்டு அப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அந்த ஜிமெயில் இருக்குல்ல, அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ஓகேவா? யார் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வைக்கிறேன், அந்த தப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணவே பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க, ஓகேவா? நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வைங்க, ஓகேவா? இருக்கிற எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஜிமெயில் இருக்குல்ல, அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஷோ பண்ணுறதுங்க, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப்லலாம் ஷோ பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு என்னது மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து தரக்கூடாது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா FFTKMAN@gmail.com இருக்கும், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் மெயில் ஐடி கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டம்மி மெயில் ஐடி, ஓகேவா? நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி மெயில் ஐடி தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கணுமே தவிர பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் மெயில் ஐடி இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்கக்கூடாது, ஓகேவா? உங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணாதீங்க, ஓகே? அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் யூடியூப் மெயில் ஐடிக்கல அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் போகிறது, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது, ஓகேவா? இல்லீகலான வெப்சைட், அந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணுறது, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு டம்மி மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நண்பா, ஓகேவா? நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போகிறப்ப என்னோட டம்மி மெயில் ஐடி தான் ஒன்று தருவேங்க, ஓகேவா? நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு டம்மி மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டம்மி மெயில் ஐடியிலே பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் ஏதாவது கூகுளில் இருந்தாலும் சரி க்ரோம் இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா போயிங்க, ஓகேவா? உங்கள் யூடியூப் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுற மட்டுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லேயும் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு ஒன்று இருக்குங்க, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்புங்க, அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூகுள் லாகின் வந்து பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தரவே தராதிங்க, ஓகேவா? ஏதாவது அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 2 டம்மி மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா இருக்கிற வெப்சைடு ஆப்பு ஈப்பு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை தங்கணும். அந்த மாதிரி தான் 2 மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் எல்லாமே லாகின் வந்து பண்ணுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, ஓகேவா? 2-step வெரிஃபிகேஷனா என்னென்னு தெரியாது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லயே பாருங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்ல போங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 2 how to set யூடியூப் அக்கௌண்ட் 2-step வெரிஃபிகேஷன் இன் தமிழ் அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான சேனல் பார்த்தீங்கன்னா போட்டே இருப்பாங்க, ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போல், ஓகேவா? நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகிறேன், ஓகேவா? 2-step வெரிஃபிகேஷன் ஆன் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, ஓகேவா? இந்த 2-step வெரிஃபிகேஷனால் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லை, அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்னோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் ஆன் பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா அது யூடியூப்ல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணணும் வீடியோ பார்த்தீங்கன்னா போடுங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன அப்படின்னா, ஸோ உங்கள் சேனல் மெயில் ஐடி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணாதீங்க. எல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் லாகின் தான் கேட்கும். அப்புறம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு டம்மி ரெண்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த அதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுங்க நண்பா. ஓகே, அப்புறம் வந்து உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா யார் மொபைலும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குனா அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறது ஒரு வீடியோ போடுறேன். இப்படிலாம் நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும் நண்பா. ஓகே, இந்த வீடியோ தன் பேக்கு பிடிச்சிங்க மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டாடா பை. சி யூ பை கைஸ்.